வெல்கம் டு தி ஷோ, திஸ் இஸ் கிராஸ் டாக் ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போற படம் வினோத் டைரக்ட் பண்ணி கார்த்திக் நடிச்ச தீரன் அதிகாரம் 1. தமிழ் சினிமாவுடைய சூப்பர் போலீஸ் ஃபிலிம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, பல உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு நம்மளை பதைப்பதைக்க வைக்கிற கதைகள் எதுன்னா, குருதிப்புடல், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, இந்த மாதிரி படங்கள் நம்மளை பயமுறுத்தும். இந்த மாதிரி படங்களை சாதாரண மக்கள் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது, நிச்சயமாக அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி படங்கள் அடல் சொல்லியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரத்தம் உறைய வைக்கிற பயங்கர கொலை கொள்ளைகளை பிளாட்ஃபார்மாக வச்சு எடுத்த படம் தான் தீரன் அதிகாரம் 1. போலீஸ்கார் வராரு, எட்டி பார்க்கறாரு, வர்றாரு, ஜனங்க இந்தியா முழுக்க இருக்க கொலை கொள்ளை கூட்டங்களோட வரலாற காமிச்சு இதை படத்தை ஆரம்பிக்கிறாங்க. மொத்த எத்தனை கேங் இருக்கு, அவங்க எல்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ற வரலாற டீட்டெயிலா வினோத் கொடுத்துருக்காரு. டைரக்டர் வினோத் இந்த கேஸை பத்தி கலெக்ட் பண்ணிருக்க இந்த டீடைல்ஸ், அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ், கைரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இதை தொடர்ந்து வர இந்த கதையை கொஞ்சம் கூட சொதப்பாம சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி நமக்கு ரொம்ப தெளிவா புரியற மாதிரி அற்புதமா கொடுத்திருக்காரு ஆக்டர் கார்த்தி. தீரன் அவருக்கு லைஃப் டைம் படம், அது எந்த டவுட்டும் இல்ல. குரூப் 1 எக்ஸாம்ல பாஸ் ஆகி டிஎஸ்பியா போஸ்டிங் வாங்கி யங் அதிரடி போலீஸ் காப்பா வாழ்ந்திருக்காரு. ஹைவேல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத தனி வீடுகள்ல இந்த கொள்ளை கும்பல் தன்னுடைய கைவரிசையை காட்டுறாங்க, அதனால் பல பேர் கொடூரமா இறந்து போறாங்க. இந்த கேஸ தான் கையில எடுக்கிறார் கார்த்தி. எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் கழிச்சு அவர் கையில கிடைக்கிறது ஒரே ஒரு கைரேகை தான். அந்த கைரேகை வச்சுக்கிட்டு ராஜஸ்தான்ல இருக்க அந்த கொள்ளை கூட்டத்தோட கேங் ஹெட்டை எப்படி பிடிக்கிறாருதான் அந்த கதை. இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் 20 பேர் கொண்ட போலீஸ் டீமை தனித்தனியா டிபார்ட்மெண்ட் அனுப்புது. அதுல கார்த்தியோட டீம் தான் ராஜஸ்தானுக்கு போகுது. ராஜஸ்தான் லொகேஷனுக்கு இந்த படம் போனோன்னு நமக்கு ஞாபகம் வரும் 2 பெரிய படம், ஒன்னு ஷோலே, இன்னொன்னு பேண்டிட் குயின். அந்த படத்துல கொள்ளை கூட்டங்களை எப்படி கொடூரமா காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் மொட்டை வெயில் பாலை வேணும்ட்டு ஸ்கிரீன்ல தெரியற வெயில் நம்ம மண்டையில அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டுது. அபிமன்யு சிங் அவர் தான் வில்லன் படத்துல. அவருடைய கேரக்டர் பேர் ஓமா. ஷோலே படத்தை அம்ஜத் கானை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாரு. ஆக்டிங் ஒன்றும் அம்ஜித் கான் மாதிரி இல்ல, இந்த படத்துடைய வில்லன் கேரக்டர் அம்ஜித் கான் மாதிரி. ஹீரோயின் ராகுல் பிரீத் சிங். பொதுவா இந்த மாதிரி போலீஸ் படத்துல ஹீரோயின் ரொம்ப டம்மியா தான் இருப்பாங்க, பெரும்பாலான படத்துல அவங்க வர சீன்ஸ்லாம் போர் தான் அடிக்கும். ஆனா இந்த படத்தோட கதைக்கு ஹீரோயின் தேவையில்லைனாலும் இந்த படத்துல ஹீரோயின் யூஸ் பண்ணிருக்க விதம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன் இல்லனா இது இந்த அளவுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா வந்திருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த படத்துடைய கமர்ஷியல் ஆஸ்பெக்டே அங்க மட்டும்தான் இருக்கு, மற்ற இடத்துல பெரும்பாலும் ரியாலிட்டி ஃபிலிம் மேக்கிங் தான் பண்ணிருக்காங்க. எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் ஒழுங்கா லஞ்சம் வாங்கிட்டு ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டியா? இந்த படத்தை பார்த்து முடிச்ச ஆடியன்ஸ் அனைவருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மதிச்சு ஒரு சல்யூட் கொடுப்பாங்க. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த படத்துல எந்த மாதிரி வேலை செய்யற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா, பசி, பட்னி, வேர்வை, தாவம், வெயில், மழை, குடும்பம்ட்டு எதையுமே பார்க்காம உண்மையா உழைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டஃப்பான கேஸை க்ளோஸ் பண்ண முடியுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிற போலீஸ் வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யல, அவங்க நிச்சயமா தன்னுடைய மனசுலேருந்து வேலை செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கிரைமை தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி உழைச்சி களைச்சி சாதிச்ச எல்லா போலீஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தோட இன்னொரு தூண் ஜிப்ரானுடைய ரீ ரெக்கார்டிங். படம் ஃபுல்லா பிஜிஎம்ல மறைட்டு இருக்காரு, அதுவும் ஷோலையோட தரத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இருக்கு. விஸ்வரூபம் படத்துல கமல் சாரையே ஜிப்ரான் யூஸ் பண்ணாரு அப்படின்ற மேட்டர் இப்பதான் புரியுது. ஜிப்ரான் அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட் ஒர்க்க கொடுத்துருக்காரு. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம், போட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கிராபிக்ஸ், ஸ்டன்ஸ் எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்தியால இந்த மாதிரி கொள்ளடிக்கிற மொத்த கொள்ள கூட்டத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுமா, அவங்களோட ஹிஸ்டரியை பார்க்கணுமா, இந்த படத்தை போய் பாருங்க. அதே போல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க உண்மையான பாலிடிக்ஸையும் அங்கங்க வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க. இந்த படம் என்னதான் உண்மை சம்பவமா இருந்தாலும் இங்க ஒன்றும் டாக்குமெண்ட் எடுக்கல, சூப்பரான கமர்ஷியல் படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் நிச்சயம் ஓடணும். ஒருவேளை இந்த படம் இப்ப பெருசா ஓடலனாலும் இந்த படம் காலத்தால் அழிக்க முடியாத படம். நம்ம எப்படி 20 வருஷம் ஆனாலும் குருதி புண்ணல தலையில வச்சு கொண்டாடுறோமோ அதே போல தீரன் அதிகாரம் 1 படத்தையும் 200 வருஷம் ஆனாலும் இந்த தமிழ் சமூகம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஜான்!
டிக்கெட் ரேட் இப்பெல்லாம் தியேட்டரோட டிக்கெட் ரேட் ஒரு சில இடத்துல 207 ரூபா விற்கிறாங்க, ஒரு சில இடத்துல 165 ரூபா விற்கிறாங்க, ஒரு சில இடத்துல 230 ரூபா விற்கிறாங்க, ஒரு சில இடத்துல 150 ரூபா இருக்கு, ஒரு சில இடத்துல 100 ரூபா கூட இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தியேட்டர்லயும் டிக்கெட் ரேட் மாறிடுச்சு. இன்னைக்கு தியேட்டர் டிக்கெட் ரேட் என்னன்ட்டு படம் பார்க்க போற ஆடியன்ஸ்க்கே தியேட்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பொதுவாக 100 மார்க்குக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 100%க்கு 100% இந்த படத்துக்கு மார்க்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம். ஸோ டிக்கெட்டுக்கு நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த காசுக்கு 100% ஒர்த்தான படம் தீரன் அதிகாரம் 1. சதுரங்க வேட்டை எல்லாருக்குமே பிடிச்ச படம். அந்த படத்தை விட 4 மடங்கு ஹார்ட் ஒர்க் அதிகமாக போட்ட படம் இது. ஸோ அந்த படம் பிடிச்ச எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இந்த படத்துடைய கண்டென்ட் அடல்ட் சொல்லியா இருக்கிறதால சின்ன பசங்களுக்கு நிச்சயமா இந்த படம் பிடிக்காது, புரியாது. ஸோ இனிமேல் தமிழ் சினிமாவிலும் சரி இந்தியன் சினிமாவிலும் சரி போலீஸ் படம்னு எடுக்கிற பேரில் நம்மளை கொலையா கொள்ளாம இந்த மாதிரி ஒரு நல்ல படமாக கொடுக்க வேண்டி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தீரன் அதிகாரம் 1 தமிழ் சினிமாவோட பெஸ்ட் ஃபிலிம் மட்டும் இல்லை, இது இந்தியாவோட லேண்ட்மார்க் ஃபிலிம். இந்தியாவில் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன டாப் மோஸ்ட் கிரைம் த்ரில்லர் படமானாலும் சரி, இல்லை இந்தியாவில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் போலீஸ் ஃபிலிம் ஆனாலும் சரி, தீரன் அதிகாரம் 1 அதில் டாப் 5 ரேங்கிங்கில் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா இந்தியாவில் இது வரைக்கும் போலீஸ் படம் எடுத்த எல்லா டைரக்டர்ஸுமே இந்த படம் பார்த்து நிச்சயமாக கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சிறந்த படம். ஸோ டோன்ட் மிஸ் இட். அடுத்த படத்தில் சந்திப்போம். மிஸ்டர் பிச்சு.